தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தை ஆதரித்து அமைச்சர் ஐ பெரியசாமி வீதி வீதியாக நடந்து சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய முதல் நாள் பிரச்சாரத்தை தொடங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தருக்கு ஆதரவு திரட்டியவர் சிலுவத்தூர் ரோடு, குமரன் திருநகர், அண்ணா நகர், பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக வேனில் இருந்தபடியும் நடந்து சென்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிறகு YMR பட்டியில் உள்ள டீ கடைக்கு சென்ற அமைச்சர் அங்கு பொதுமக்களுடன் அமர்ந்து டீ குடித்தபடியே அரிவாள் சுத்தியல் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று ஆதரவு திரட்டினார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் மலையரசன் தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை உற்சாகத்துடன் தொடங்கினார். பகண்டை கூட்டுச்சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட மலையரசனுக்கு கட்சி தொண்டர்கள் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வியாபாரிகள் சங்கம், கார் ஓட்ட ஓட்டுநர்கள் மற்றும் மினி லாரி ஓட்டுநர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சத்ரு சம்ஹார யாகம் செய்து வழிபாடு செய்தார். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உதவி 3000 ரூபாய் ஒன்றிய அரசிடம் கேட்டு வழங்குவோம் என இடம்பெற்றிருப்பது பற்றி கேட்டதற்கு அதிமுக ஒன்றிய அரசிடம் நிதி கேட்டு மக்களுக்கு வாங்கிக் கொடுப்பதாக இருந்தால் நாங்களே வாங்கிக் கொடுத்து விடுவோமே என்றார். இல்லை, அதிமுகவும் அதே மாதிரி தேர்தல் அறிக்கை தான் கொண்டு வந்துருக்காங்க. மகளிர் உதவித்தொகை 3000 ரூபா வேணுங்கிற மாதிரிலாம் மத்திய அரசு வலியுறுத்தி ஒன்றெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3000 ரூபா மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. முதல்ல தேர்தலில் ஜெயிக்கணும், எந்த அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருக்கணும், அவங்க எந்த கூட்டணியிலையும் இல்லை. மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னா அதை நாங்களே கொடுத்துருவோமே, இவங்க எது கொடுக்கறது? நயினார் நாகேந்திரன் வருகின்ற 26ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.